ஈசல்லார் கத்தடை நாம மகிமைப்படுவதாக. அவர் தியானிக்கிற தியானடிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதாத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 106:9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போச்சு என்று பார்க்குறோம். இஸ்ரவேலுக்கு முன்பாக பெரிய ஒரு சமுத்திரம், பார்வன் பின்தொடர்ந்து வருகிறான். தேவன் அந்த சமுத்திரத்தை அதட்டினோன்னையும் அது வற்றி போச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்க. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் சமுத்திர போல் பிரச்சனை இருந்தாலும் தேவன் அதை வற்றி பண்ணுவார், சுவந்து போகாது. உன்னோட வாழ்க்கையில் தேவன் அதற்றி எதை செய்ய அற்புதம் செய்வார்? முதலாவது பார்க்குற மார்க்கசிஷன் 4:39, காற்றை அதட்டினாராம். காற்று அதட்டி அமைதியில் உண்டாச்சு என்று பார்க்குறோம். உன் வாழ்க்கையில் காற்று அடித்து கொண்டே இருக்குதா அங்கும் இங்கும், தேவன் அதை அதட்டி அமைதியில் உண்டாக்குவார். ரெண்டாவது பார்க்குற லூக்காசிஷன் 8:24, கொந்தளிப்பு அதட்டினாராம். உன் வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டே இருக்குதா பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே, தேவன் அந்த கொந்தளித்து அதட்டுவார், நீ சோர்ந்து போகாதே. மூன்றாவது பார்க்குற மத்தியசிஷன் 17:18, பிசாசை அதட்டினாராம் இயேசு. உடனே அந்த இளைஞன் சுகம் பெற்றான்னு பார்க்குறோம். இன்றைக்கும் பிசாசு பிடியில் உங்களோட வாழ்க்கையில் தேவன் அதை அழட்டுறப்போ விடுதலை பெறுவீங்க, அந்நேரமே நீங்கள் சுகமாகும். தேவன் கிருபை கொடுப்பாராக, உங்களோட கூட இருப்பாராக. ஆமே.